என்னோட ஹோம் தேட்டரில் இருக்க ஊஃபர் பாக்ஸை சுற்றி இருக்க அந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஊஃபரை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் ஒவ்வொன்றா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ஹோம் தேட்டரில் இருக்கிற ஆம்பிளிஃபையர்லேருந்து இந்த ஊஃபருக்கு வர பவர் சப்ளை ஒயரில் தான் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி எல்இடி லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். ஹோம் தேட்டர் வந்து நம்ம சாங்ஸை ப்ளே பண்ணுற நேரம் இந்த ஊஃபர்லேருந்து கரண்ட்டு அந்த எல்இடி லைட்டுக்கு போகும். நம்ம ப்ளே பண்ணுற சாங்க்கு ஏற்ற மாதிரி இந்த எல்இடி லைட்டும் பிளிங்க் ஆகும். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஒயர், இந்த ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர். இது எல்இடி லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காண்டி இந்த ரெட் கலர் ஒயர் பிளாக் கலர் ஒயரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை நான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் கனெக்ட் பண்ண ஒயரை ஒரு எல்இடி லைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஊஃபரை கலத்தின மாதிரி அதை இடத்துல வச்சு மாட்ட போகிறேன். ஊஃபரோட எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுட்டேன், எல்லாத்தையும் டைட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ஹோம் தேட்டரில் சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். ஊஃபர் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டும் பிளிங்க் ஆகும்.